ஹே தேர், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சந்தீப். ஸோ திஸ் இஸ் அ குயிக் வீடியோ அபவுட் டாப் ஃபைவ் ஸ்கில்ஸ் இன் டிமாண்ட் இன் 2024. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கில் என்ன அப்படின்னா ஜெனரேட்டிவ் ஏஐ. நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி. ஸோ இன்னொரு வாட்டி இதில் சொல்கிறேன். ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸாக நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்துருக்கோம், லைக் சாட் ஜிபிடி, அப்புறம் கூகுள் பார்ட், அதுக்கப்புறம் ஜூக் பாக்ஸ், அதுக்கப்புறம் மிட் ஜேர்னி. ஸோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாமே வந்து நம்ம கேட்குற கொஸ்டினுக்கு வந்து பதில் சொல்லணும். லைக் அது வந்து நமக்கு டெக்ஸ்டாவோ இல்லை ஆடியோவாவோ இல்லை ஒரு மியூசிக்காவோ வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஜெனரேட்டிவ் ஏஐ. ஸோ இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கிட்டேருந்து எப்படி எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வாங்குறது, ஸோ இதை பற்றிலாம் வந்து ஸ்கில்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்லாம் டெவலப் பண்ணிக்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஃபியூச்சரில் கண்டிப்பாக இந்த ஸ்கில்க்கு வந்து டிமாண்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்கில்லை இப்போவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நம்பர் செகண்ட் இஸ் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டி பற்றி நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் அவசியம் இல்லை. கண்டிப்பாக சைபர் செக்யூரிட்டி பற்றி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒரு டெவலப் ஆகிட்டு வர டெக்னாலஜியில் அதுவும் ஒன்று ஃபியூச்சரில் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ சைபர் செக்யூரிட்டி இல்லாத ஃபீல்டே கிடையாது, எல்லா ஃபீல்டுமே சைபர் செக்யூரிட்டி வந்துச்சு. ஸோ சைபர் செக்யூரிட்டி பற்றி கற்றுக்கிறதுன்றது ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அதுவும் நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது என்ன சொல்றது ஒரு இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பாங்க மற்றவங்களை கம்பேர் பண்றப்ப. ஸோ சைபர் செக்யூரிட்டி தான் செகண்ட் பிளேஸ். ஸோ தேர்டாக இருக்க ஸ்கில் என்ன அப்படின்னா கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ கிளவுட் கம்ப்யூட்டிங் பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் இருந்தாலும் சிம்பிளா சொல்றேன். ஸோ டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு, டேட்டா வந்து யூஸ் பண்றதுக்கு, டேட்டா மேனேஜ் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் ஆன்லைன்ஸ்ல வந்து அப்ளிகேஷன் ரன் பண்றதுக்கு, அதுக்கப்புறம் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வீடியோ வந்து ஆன்லைனில் ஸ்ட்ரீம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்டத்துக்கு வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபோர்த்தாக இருக்க ஸ்கில் என்ன அப்படின்னா நெட்ஒர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ என்ன தான் ரிசெஷன் வந்தாலும் நெட்ஒர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக தப்பிச்சிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் நெட்ஒர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன் இல்லாமல் எந்த ஒரு வேலையுமே இப்போதைக்கு நம்மளால் செய்ய முடியாது. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்கில் டெவலப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்டாக ரிசெஷன்லாம் உங்களுக்கு பெருசாக பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி. நெட்ஒர்க்கிங் அண்ட் கம்யூனிகேஷன்ல வந்து ஏகப்பட்ட டாபிக்ஸ் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று சொல்லணும் அப்படின்னா லைக் இப்போ மொபைல் நெட்ஒர்க்கில் வந்து டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ், அதை பற்றி ஏகப்பட்ட விஷயம் இருக்கும். ஸோ ஏதாவது ஒன்றுத்தில் வந்து நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு அதில் வந்து எக்ஸ்பர்ட்ஸ் ஆகி அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணால் ஈஸியாக வேலை கிடைக்கும். அந்த ஃபைனல் திங் இஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இல்லாமல் எந்த ஒரு ஃபீல்டுமே வந்து கிடையாது. பிகாஸ் நம்ம என்ன தான் அங்கே ஒர்க் பண்ணாலும், என்ன தான் கோட் போட்டாலும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒன்று இருந்தால் தான் நம்மளால் வந்து ஒரு பிளானிங்காக ஒரு ப்ராசஸ் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ன்றதே வந்து ப்ராசஸ், மெத்தட், பிளானிங், அப்புறம் அதோட லிமிடேஷன்ஸ், அந்த இந்த டைம் லைன், இதெல்லாமே வந்து டீல் பண்ணுறது தான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஸ்கில்லும் இன் டிமாண்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த டாப் ஃபைவ் ஸ்கில்ஸ். 2024 இந்த ஸ்கில் எல்லாமே டிமாண்டில் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து நான் எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரைக்கும் பை பை.